என்ன சேலஞ்ச் பண்ண போறோம், எப்படி அந்த சேலஞ்ச் வீடியோ இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்துட்டே இருங்க. உங்களுக்கு எல்லாமே அப்படியே நேச்சுரலா தான் இந்த வீடியோ வரப்போகுது. ரொம்ப பர்ஃபெக்டான வீடியோவா கண்டிப்பா இருக்காது. இந்த வீடியோ எப்படி இருக்கு, இந்த வீடியோல என்னெல்லாம் பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப கண்ணை கட்ட போறோம், கண்ணை கட்டிட்டே கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப டைட்டா கட்டா கூடாது. நானே கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனக்கு ஒண்ணுமே தெரியல. திடீர்னு கண்ணை க்ளோஸ் பண்ணி எல்லாமே இருட்டா இருக்குது. என் ஹஸ்பண்ட் இதான் சாக்குன்னு வச்சு செய்யறாப்புல நல்லா டைட்டா கட்டுறாங்க. இவங்களை வச்சுட்டு நம்ம கண்ணு கொஞ்சம் கூட தெரியுற மாதிரி கட்ட மாட்டாங்க, பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க. இந்த ஃப்ளைட்லாம் தூங்குறதுக்கு ஒன்று போடுவாங்களா, அது நெக்ஸ்ட் டைம் வாங்கணும். இப்போ கண்ணு கட்டியாச்சு, நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். இந்த சேலஞ்ச் ஈஸியாக பண்ணலாம்னு சொல்லி நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஃபஸ்ட்டு பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு இப்படி பயிர் வச்சுருக்காங்க. என்ன பயிர் வச்சுருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது வந்து நம்ம கண்டுபிடிச்சி டச் பண்ணி இதோட நேமை நான் கண்டுபிடிச்சி ஒரு சீட்டில் எழுத போகிறேன். ஏன்னா இது என்னோட ஹஸ்பண்டுக்கும் அதோட நேம் தெரியாது. ஐயோ எல்லாமே வட்டமாக தான் இருக்கும் பயிர். உண்மையிலே என்ன பயிருன்னு தெரியல. எல்லாமே இந்த கடலை பருப்பு, இந்த சிறு பயிர் எல்லாமே இந்த வட்ட வட்டமாக இருக்கும். இந்த துவரம் பருப்பு எல்லாம் மனம் பயிருக்கும் எனக்கு. தமிழ்லாம் எப்படியோ எழுதியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு அவங்களே தராங்க. சவுண்டு நல்லா கேட்குது. இது இந்த பச்சை பயிராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் அதில் தான் வரும். அப்புறம் இந்த ஷேப்பை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு, நல்லா முழு முழுன்னு இருக்கு. சிறு பயிர் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கும், இது நல்லா முழு முழுன்னு இருக்கு. இது பச்சை பயிராக தான் இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. மொத்தம் பத்தோ எவ்வளவோ இருக்கு, எத்தனை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க தான் எல்லாம் என்ன ரூமுக்கு போக வச்சுட்டு. வேற எதுவுமே நம்ம உடைச்சி போட மாட்டோம். உடைச்சு உளுந்தா இருக்குமோ. ஸ்மெல்லும் அதே மாதிரிதான் இருக்கு, என்னன்னே தெரியலையே. சரி இது இருக்கட்டும், அடுத்தது கொடுங்க. இது லாஸ்ட் பாக்குறேன். கண்ணுலாம் கொஞ்சம் பெயினா இருக்கு. யாரோ போங்கய்யா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஒரே இது ரெண்டு பவுல்ல போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இதுவும் இப்படிதான் இருக்கு, உடஞ்சி போய் தான் இருக்கு. நான் என்னெல்லாம் லாஸ்டா கண்டுபிடிச்சதும் உடஞ்சிதான் இருக்கு. இந்த உளுந்தா இருக்குமோ, கருப்பு உளுந்து. ஐ திங்க் இது உளுந்துன்னு நினைக்கிறேன். இதுல ஒரு மேல எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் இருக்கு மாதிரி தெரியுது, பட் ஐ டோன்ட் நோ. கருப்பு உளுந்துன்னு நினைக்கிறேன். இந்த தொளி உளுந்து சொல்லுவாங்கல்ல,
அதுவா இருக்கும் நினைக்கிறேன். எழுதி வைப்போம் எல்லாத்தையும் லாஸ்ட் லாஸ்ட்னா அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க? கருப்பு உளுந்துன்னு எழுதி வைக்கிறேன். பேரு உளுந்து ஸ்பெல்லிங்லாம் எப்படி எழுதுறேன்னு தெரியல தமிழ்லாம். இது கருப்பு உளுந்து. அடுத்தது அடுத்தது இந்த பருப்புலாம் நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னு தெரியும் நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறேன். பை பை.